ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். சுதந்திர தின விழா நெருங்குகின்ற போது பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வந்து என்ன சொல்கிறாங்க, டிபியா தேசிய கொடியை வைக்க சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தேசிய கொடியை வீட்டில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து தேசப்பற்றை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக அமையும். இந்த தேசத்தை நேசிக்கிறவங்க தேசிய கொடியை வீட்டில் ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து ஏழைகள் எப்படி தேசிய கொடியை வாங்குவாங்க, முத தேசிய கொடியை காசு கொடுத்து வாங்குகிறோம், அதெல்லாம் எல்லாராலையும் வாங்க முடியாது, அப்படி சொல்லி தான் தேசப்பற்றெல்லாம் நிரூபிக்கணும்னு சொல்ல முடியாது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் பதில்வாதம் வச்சுருக்கிறாங்க. காங்கிரஸே அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் வருது, தேசிய கொடியை அப்படி ஒரு சட்டையில் குத்திக்கிறது போகிறது இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப இயல்பாக எல்லா மக்களும் அதை இயல்பாக கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை இப்படி தேசிய கொடி அப்படிங்கிறதே ஒரு விவாதமானதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர் அந்த எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் சொன்னது நோக்கம் என்ன இருந்திருக்கும்னா, 20 ரூபாய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பல ரேஷன் ஷாப்பில். ரேஷன் போடணுன்னா 20 ரூபாய் கொடுங்க, ஃப்ளாக் வாங்கிட்டு போங்கன்ட்டு. ரெண்டாவது இந்த ஹாலோ பேட்ரியாட்டிசம் இருக்கு. ஹாலோனா உள்ள ஒன்றுமே இருக்காது. அதுக்கு 2-3 விஷயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒன்று ஃப்ளாகு, இந்த சல்யூட் அடிக்கிறது ஆர்மிக்கு. இந்த மூணாவது வந்து ரொம்ப முக்கியமான பாரத் மாதா கி ஜெய் ஸ்லோகன் சொல்கிறது, ஸ்லோகனியரிங் பண்ணுறது. இந்த ஸ்லோகன் சொல்லிகிட்டே இருக்கணும், மோதியை பாராட்டிகிட்டே இருக்கணும். மோதி இஸ் இந்தியா, இந்தியா இஸ் மோதி மாதிரி அந்த ஒரு அந்த ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் முக்கியமாக இந்த நேஷனல் ஃப்ளாக். ஆனால் இந்தியாவில் ஒரு நேஷனல் ஃப்ளாக்கு ஒரு வேறு கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஆர்எஸ்எஸ் மோதி யார், மோதியை சிஎம் ஆக்குனாங்கல்ல குஜராத்தில், அண்ட் ப்ளஸ் மோதி யாருக்காக வாழ்நாள் முழுக்க உழைச்சிட்டு இருக்காரோ அந்த ஆர்எஸ்எஸ் பற்றி நான் பேசுகிறேன். அந்த ஆர்எஸ்எஸ் 1946 ஆர்கனைசர்ல எழுதுறாங்க, சாரி 1947 August 14 அன்னைக்கு, August 14 1947 நம்ம சுதந்திரம் வாங்குற அடுத்த நாள் சுதந்திரம் கிடைக்குது நம்மளுக்கு. இப்போ எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா, மனுஷங்க இந்த தேசிய கொடி ஏதோ ஒரு வாய்ப்பு, தட் இஸ் ஏதோ ஒரு தலை விதி இருந்தது, இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. ஆட்சி அதிகாரம் வரனால ஹிந்துக்கள் கையில் இந்த 3 கலர் கொடுத்தது, ட்ரை கலர் கொடுத்தது, இந்த நேஷனல் ஃப்ளாக், இந்த திரங்காவை கொடுத்தது ரொம்ப பெரிய இன்சல்ட்டாக இருக்குது. தெளிவாக எழுதியிருக்காங்க 2002 வரைக்கும் அவங்களோட ஆஃபீஸில் இந்த ஃப்ளாக் ஏற்றலை. அதுவும் 2001 மூணு பசங்க ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து அந்த ஃப்ளாகை ஏற்றினதுக்கப்புறம் தான் ரொம்ப அதிகமாக மக்கள் மத்தியில் இது ரொம்ப விமர்சனம் வருதுன்ட்டு அடுத்த வருஷம் ஏற்றுறாங்க 2002. இன்னைக்கு கூட மோகன் பாகவத்தோட டிபி பிக்சரெல்லாம் மாற்றலத்தவர் மோடி எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் டிபி பிக்சரை மாற்றுங்கன்ட்டு சோஷியல் மீடியாவில். சோஷியல் மீடியாவில் கூட அவங்க டிபி பிக்சர் இது மாற்றலை. ரஜினிகாந்த் மாற்றிட்டாரு, ரஜினிகாந்த் மாற்றிட்டாரு. வெரி குட், வெரி குட். அந்த விளக்கு வச்சார்ல ரஜினிகாந்த், ஒரு சின்சியரான சிட்டிசன், உடனே மாற்றினாரு ரஜினிகாந்த். அந்த விளக்கு வச்சார்ல அவரு, ஒரு விளக்கு வச்சு சீன் கொடுத்தாருல கோவிட் டைம்ல, மணி அடிச்சது, மணி பண்ணாரு. அதுவும் ஆளுநரை பார்த்துட்டு வந்த அடுத்த நாள் மாத்தினாரு. அதற்கும் அந்த சந்திப்புக்கும் எதுவும் தொடர்பு இல்லை. அது பொதுவா ஒரு தேசப்பட்டுல ஒன்று வரும், ரியாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன். மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரஜினிகாந்த் மேல சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கு பிலிம்ல எக்ஸ்பெக்டேஷன். இன் ரியாலிட்டியில சூப்பர் காமெடியோட காமெடி இருவரு, ஒரு ரேதர் தமாஷ்க்கு நம்ம சொல்லலாம். ஆனா இவ்வளவு பெரிய வில்லன் யாரையும் பார்க்க முடியாதுங்க தோழர். எவ்வளவு பேர் எதிர்பார்ப்பு ரஜினிகாந்த் மேல இருக்கு, அவர் அதுக்கு மாறி கம்ப்ளீட் ஆப்போசிட்ல இந்த நாட்டுக்கு எதிர்த்தான சக்திகள் கூட அவர் பார்ட்னர்ஷிப் செய்யறது, இந்த நாட்டுக்கு எதிர்த்தா சதி திட்டம் போடுறவங்களுக்கு கூட போய் இவர் போய் ஜால்ரா தட்டுறது, எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. இவரை வளர்த்தி விட்டது யாரு, மக்கள், இந்த சமூகம். சமூகம் தான் இவரை கொண்டாடுச்சு. அதே சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்றாரு இவரு. இவர் வழிகாட்டு எப்படி இருக்கு பாருங்க, சேடாக இருக்குது, ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது. இல்லை இப்போ அவர்கள் சொல்வதெல்லாம் என்னென்னா, பாஜகவை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பதில்லை. அதற்கு உதாரணம் தேசிய கொடி ஏற்றுங்கன்னு சொன்னால் கூட அதுக்கும் பதில்வாதம் தான் வைக்கிறாங்க. அப்போ தேசிய கொடி, தேசம், தேசப்பற்று இது மாதிரி விஷயங்களில் ஒரு நம்பிக்கையுள்ள கட்சியாக பாஜக தானே இருக்குது. ஒரு தேசிய கொடியை வீட்டில் முகத்தில் ஏற்றுங்கன்னு சொன்னால் கூட அதை கூட ஒரு அரசியல் செய்யக்கூடிய நிலையில் தானே எதிர்கட்சிகள் இருக்கிறாங்கங்கிற வாதம் வைக்கிறாங்க.
இதுதான் தோழர், யார் சொல்கிறாங்க அதை பொறுத்தான் இருக்குது. இயல்பாகவே நம்ம தேசிய கொடியே அனைவரும் நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் நம்ம ஏற்றுறது, நேஷ்னல் ஆண்டம் பாடுறது, நம்ம அனைவரும் கண்டினியூட்டியில் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் எங்கேயுமே நேஷ்னல் கொடியை வச்சுட்டு பிஜேபி கொடியை மேலே வைக்கிறது இப்படி எங்கேயும் பார்க்கல. நீங்கள் காங்கிரஸ் கொடி எங்கேயாச்சும் அப்படி பார்த்துருக்கீங்களா, இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோட கொடி அப்படி பார்த்துருக்கீங்களா? இவங்க வந்ததுக்கப்புறம் தான் தேசிய கொடியை மதிப்பே குறையுது. இன்னொரு தோழர், இது ஒரு நீ எல்லாம் வீட்டில் கட்டிக்கிட்டலாம், இப்போ நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் கோண கோணையாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ளாக் கோடு எதுக்காக இருக்குது? ஃப்ளாக் கோட் இஸ் டு ரெஸ்பெக்ட் த நேஷ்னல் ஃப்ளாக். அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இவன் ப்ரோட்டோகால் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று, பாலிஸ்டரில் ஃப்ளாக் அடிச்சுக்கோன்ட்டாங்க, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்கிறாங்க. ரிலையன்ஸ் தான் ஹையஸ்ட் பாலிஸ்டர் மேனுஃபேக்சரர் இந்தியாவில், கவர்னருக்கு சொல்லிடுறேன். அதிகமாக லாபம் ரிலையன்ஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ நீ ஒரு நேஷ்னல் ஃப்ளாகே ஒரு வணிக நோக்கத்தில் பண்ணுறது தான் பெரிய கொடுமையாக இருக்குது. அங்கே தான் நம்ம எதுக்குறோம் இவங்களை. அப்போ தேசிய குடிங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வணிகம், தேசப்பற்றை வெளிப்படுத்துகிற விஷயமா? அப்சலூட்லி. வணிகம் இல்லாமல் மோதி எப்படிங்க தோழர்? ஒரு குஜராத்தி இவர், குஜராத்தி சேட்டு இவர், எது பண்ணாலும் வணிகம் தானே இவருக்கு, எது பண்ணாலும் வணிகம் தானே. அது தவிர என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுக்கட்டாக கதை கட்டுறது, 90 வயசு அவங்க அம்மா வந்து டிமானடைசேஷன் க்யூல நிக்க வச்சிடறது, என்னை சுட்டு தள்ளுங்க, என்னை இது பண்ணிடு, என்னை அது பண்ணிட்டு டைலாக் அடிக்கிறது, டெலிப்ராம்டரில் பார்க்கறது, இவ்வளோ பெரிய தேச துரோக கட்சி இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நான் பார்த்ததில்லை. இப்போ வந்து இப்போ தேசிய கொடி, அந்த தேசிய கொடியை வாங்க சொல்வதற்கு பின்னால் ஏதோ சிலருக்கு வந்து லாபம் இருக்கு, அதனால தான் அவங்க சொல்றாங்கங்கறீங்க. தேசிய கொடியை அதுக்காக மட்டும் இல்லை, அதுக்காக மட்டும் இல்லை, வணிக நோக்கமும் இருக்கு. தோழர், இந்த டாஸ்க் இருக்குல்ல, நான் சொல்றேன்ல, நாட்டுக்கு எப்பப்போ முக்கியமான பிரச்சனைகள் வருதோ டாஸ்க் கொடுக்குறார் மனுஷன். தட்டு, கோவிட் போயிடும், விளக்கு வெயி சரியா போயிடும், அதே மாதிரி இது ஒரு டாஸ்க். இவர் ஒரு டாஸ்க் மாஸ்டர். இந்த டாஸ்க் கொடுத்துட்டாரா, உடனே மக்களுக்கு ஆஹா மோடி பாரு எவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு, அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாரு. அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சிட்டிசன் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்டுக்கும் சிட்டிசனுக்கு உண்டான தொடர்பு, அந்த தொடர்பை டாஸ்காக மாத்துறாரு. பல பல டாஸ்க் செஞ்சுட்டு அந்த தொடர்பு உனக்கு முடிஞ்சிடும், உனக்கு எசென்ஷியல் சர்வீசஸ் கேரண்டி, உங்களுக்கு பணம் ரூபியோட ஸ்டெபிலிட்டி, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது, ப்ராப்பர் டாக்ஸேஷன் பண்ணுறது, பெட்ரோல் டீசல் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுக்கறது. நான் கேட்குறேன், நாடு உலகத்திலேயே நான் கேஸ் எதுக்கு நான் அதிக வேலை கொடுத்து வாங்கணும்? உலகத்திலேயே அதிகமான வேலை கொடுத்து நம்ம இந்தியன்ஸ் குக்கிங் பண்ணுறோன்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது. ஆனால் பாஜகவினுடைய இந்த பாணிங்கிறது, பியூஷ் மனுஷ் கூட தமிழ்நாட்டிலிருந்து தான் இது போன்ற விமர்சனங்களை தான் வருது. அதாவது இவர்கள் பேசுகிற தேசப்பற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வணிக அரசியல், ஒரு கார்பரேட் அரசியல், இது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க, சீனாவில் இருந்து தான் கொடி இறக்கப்படுதா, இது மாதிரியான கேள்விகள்லாம் தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் இருந்து தானே வருது. வட இந்தியாவில் இது எல்லாம் தேசபக்தியாக கொண்டாடலப்படுது. பிரதமர் சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை இல்லை, நிறைய யூடியூப் சேனல்ஸில் உத்தரப்பிரதேஷ்லேருந்தும் சரி, அவ்வளோ டெரர் பிடிச்ச ஸ்டேட்டு யோகி ஆதித்யநாத், அவ்வளோ டெரர் பிடிச்ச ஸ்டேட்லேயும் அங்கே இருக்கிற மக்களும் எதிர்வனை ரொம்ப தெளிவாக வைக்கிறாங்க. இதில் பௌஜன் டிவின்ற ஒரு டிவி இருக்குது, பல டிவி யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, பல ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. வேலை விட்டு நீக்கப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் அடங்காமல் யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அஜித் அஞ்சும் ஒருத்தர், அப்புறம் 4-5 பேர் தோழர், நான் ஃபாலோ பண்ணுற அந்த ஹிந்தி சேனல் சொல்கிறேன், நானே பார்க்குறேன். ஸோ அங்கேயும் எதிர்வனை இருக்குது, எதிர்வனை இல்லைன்ட்டெல்லாம் இல்லை, ஆனால் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் முட்டாளாக இருக்குது. அதுவும் மீக்க முடியாது, அதுவும் மறக்க முடியாது. அந்த மெஜாரிட்டியை வந்து டேப் பண்ணுற வேலை பிஜேபி நல்லா பண்ணியிருக்கு, அவங்க முட்டாள்தனத்தை. ஸோ நம்ம தமிழ்நாடு வந்து தொழர், நம்ம ரொம்ப ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டாக இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இல்லை, ரொம்ப டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்கும். ஆனால் இங்கே சங் பாலிட்டிக்ஸ் இல்லையா, அல்லது இங்கே ஜாதி ரீதியாகவே வன்மம் பிடிச்ச ஆளுங்க இல்லையா, ஜாதி வெறியங்கள் இல்லையா, இல்லை மத வெறியங்கள் இல்லையா, இருக்காங்க. நம்ம அதை மறுக்க முடியாது. இங்கே டேஞ்சர் கம்மியாக இருக்குது, அங்கே டேஞ்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எதிர்வனே நாடு முழுக்க பிஜேபிக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது தோழர், ரொம்ப தெளிவாக இருக்குது. என்ன தப்பிச்சு போயிடுறான், தப்பிச்சு போயிடுறான்.
இல்லை இப்போ அதாவது நீங்கள் சொல்கிறது அங்கேயும் பாஜக எதிர்ப்புகள் ஊடகங்கள் இதெல்லாம் இது பண்ணுறது. ஆனால் நான் கேட்குறது அந்த கண்டிப்பாக ஓட் போடுவாங்கங்கிற அந்த பர்சன்டேஜ் பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள், அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் வந்து இந்த விஷயங்களில் நம்புகிறாங்கல்ல, பசு, பாகிஸ்தான், ராமர், கிருஷ்ணர், தேசிய கொடி, தேசப்பற்று, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த மக்களுக்கு போதுமானதாக இருக்குல்ல அவர்களை ஈர்க்கப்படுவதற்கு. நீங்கள் சொல்லக்கூடிய இதுக்கு பின்னால் அதானிக்கலாம் இருக்கா, அம்பானிக்கலாம் இருக்கா, சீனாவுக்கு நியமாகிட்டு இருக்காங்களே, அவங்க இதை எதையெல்லாம் மறைக்கிறாங்க, இதில் ஹிடன் இந்த அரசியலாம் அந்த மக்களுக்கு இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டு கேரளாவில் இங்கே உள்ள கஷ்டப்படுற மக்கள், உழைக்கும் மக்கள் அரசியல் பேசுகிறவங்க பாஜக வந்து முதலாளித்துவ கட்சி, கார்ப்பரேட் கட்சின்னு சொல்கிறாங்க. அங்கே உழைக்கும் மக்கள், சாதாரண மக்களே வந்து இவர் ராமருக்காண்டி இருக்கிறாரு, கிருஷ்ணருக்காண்டி இருக்கிறாரு, பாகிஸ்தான்ட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாருங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களே, அது குறைஞ்சிருக்கான்னு கேட்குறேன். அந்த அதில் வந்து எதுவும் மனநிலை மாற்றம் வந்திருக்கான்னு கேட்குறேன். தோழர் கண்டிப்பாக இருக்கல தோழர், எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிச்சுல தோழர், போனார் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லிச்சு, ஃபார்முலா பில்லுக்கு எவ்வளோ பெரிய ப்ரொடெஸ்ட், ஃபார்முலா பில்லோட ப்ரொடெஸ்ட் பார்த்தீங்களா எவ்வளோ தீவிரமான ப்ரொடெஸ்டாக இருந்தது, சிஏக்கு எவ்வளோ தீவிரமான ப்ரொடெஸ்டாக இருந்தது, இருந்தது இல்லாமலாம் இல்லை. ஆனால் என்ன அங்கே மெஜாரிட்டேரியன் பாப்புலேஷன் மத்தியில் இது ரொம்ப சீக்கிரமாக விற்குது. அங்கே ராம் கோயில் ஆல்ரெடி கட்டி வச்சுருக்கான், இங்கே ராமர் கோயில் நிறையா இல்லை, அதான் ஒரு வித்தியாசம். இல்லை விவசாயிகள் போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதின்னு நினைக்கிறேன், அந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் தான் அந்த மக்கள் வந்து அதிகம், ஜாட் பீப்புள் அதிகம், இந்த ஜாட் விவசாயிகள் தான் உத்தரப்பிரதேசத்தில் அந்த போராட்டத்தில் அதிகம் கலந்துக்கிட்டவங்க. அந்த தொகுதியிலே பாஜக வெற்றி பெற்றதை பார்த்தோம்ல நம்ம, தோழர் வாபஸ் வாங்கினான்ல சட்டத்தை, வாபஸ் வாங்கி பேசுறான்ல அவங்ககிட்ட, நான் வாபஸ் வாங்கிட்டேன்ல. மக்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவு தோழர், கோவிட் எவ்வளோ பேர் ஞாபகம் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு 100 நாள் ஒருத்தனை வந்து சிறையில் உட்கார வச்சுருங்க, அந்த 101வது நாள் கூப்பிட்டு ஒழுங்காக சாப்பாடு போட்டு, சரிப்பா தம்பி நல்லா இருப்பா நல்லா போயிட்டு வாப்பா சொன்னி அமிச்சிங்கன்னா, ஐயோ இப்போ கும்பிடு போட்டு நன்றி சொல்லிட்டு வருவா பாருங்க, அந்த 100 நாள் சித்திரவதையை மறந்துடுவாங்க. ஸோ இதில் ரொம்ப தெளிவாக இருக்கலாம் தோழர் நம்ம. ஸோ மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறது நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பொலிட்டிசைசேஷன் இருக்கணும், எதிர்பார்க்கறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு யதார்த்தம் இன்னைக்கு. பட் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வென் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இந்த ஹிந்துத்துவ அஜெண்டா, கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியுது என்ன பண்ணிச்சு இந்த நாடு கூடன்ட்டு, அது திருப்பியும் ரீவிசிட் பண்ணுறோம். தேசிய குடி, சுதந்திர தினம், இதை அரசு அணுகும் விதம், ஆளுங்கட்சி கூறுவது, பாஜக அப்படி பேசுவதற்கு பின்னால் உள்ள அரசியல், இதை எதிர்கட்சிகள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து, எதிர்கட்சியில் பார்க்கின்ற அரசியலுக்கு பின்னால் உள்ள பார்வை என்ன என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாகவே இந்த சுதந்திர தினம், தேசிய கொடி குறித்த உங்களுடைய பார்வை, அதை பாஜக அணுகும் விதம் குறித்து ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு உங்கள் கருத்துக்களை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ தோழர், தேங்க்யூ.